ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, சிறப்பு நேரலை வாயிலாக நாம் இணைந்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு இவி கே எஸ் இளங்கோவன் தற்போது 45,314 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக முன்னணி நிலவரங்கள், 4 முக்கிய வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் 70,299 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் தென்னரசு 24,985 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா 3,572 வாக்குகளையும், தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் 606 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக இவி கே எஸ் இளங்கோவன் 45,314 வாக்குகள் கூடுதலாக பெற்று வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் முன்னணி பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 9 சுற்றுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்குகளை வேட்பாளர்கள் பெற்றிருக்கின்றனர். 9 சுற்றுகளின் முடிவில் இவி கே எஸ் இளங்கோவன் 70,299 வாக்குகளையும் கூடுதலாக 45,314 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளரை விட ஏறக்குறைய 21,000 வாக்குகள் அவர் கூடுதலாக பெற்றிருக்கிறார். அவர் பெற்ற வாக்குகளை விட வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் அவர் கூடுதலாக பெற்றிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த முன்னணி நிலவரங்களை பார்க்கக்கூடிய வேளையில் களத்தில் இருந்து செய்தியாளர்களும் பிரத்யேக தகவல்களையும் காட்சிகளையும் வழங்க இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு இந்த நேரலையில் இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் முனைவர் திரு சபாபதி மோகன், இபிஎஸ் ஆதரவாளர் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் ஆகியோர் நேரலையில் நம்மோடு இணைகின்றனர். முதலாவதாக திரு சபாபதி மோகன், திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு இவி கே எஸ் இளங்கோவன் வெற்றி முகத்தோடு இருக்கிறார். வாக்கு வித்தியாசம் இன்னும் 7 சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையிலேயே 45,314 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில நிக்குது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க இந்த வாக்கு வித்தியாசம், எதை உணர்த்துவதா நீங்க உணர்றீங்க? எல்லா பெருமையும் புகழும் வெற்றியும் வணக்கத்திற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அவர் தலைமை தாங்கி வழிநடத்துகிற அந்த கூட்டணிக்கும் தான் போய் சேரும் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள். நான் வாக்காளர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் பல நாட்கள் அங்கு வாக்கு கேட்டிருக்கிறேன். 2 செய்திகள் தான் நான் வந்து இப்ப நம்ம அதிகமான வாக்குகள் வித்தியாசம் சொல்லுங்க. வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம். 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், நான்கில் ஒரு பங்குதான், கிட்டத்தட்ட ஒரு 40-42,000 ஓட்டு வந்து அதிமுக பெறும். நான் அதையெல்லாம் ஒன்றும் குறைவாக நான் சொல்லவில்லை. எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய கொள்கை கூட்டணி, அரவணைப்பு கூட்டணி, கடந்த 5 காலமாக இருக்கிற கூட்டணி, ஒன்று. இரண்டாவது, இந்த 21 மாத காலத்தில் நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள் பட்டியல் போடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நேற்று காலை முதல் 100,000 குழந்தைகள் காலை சிற்றுண்டி, நேற்றைய கணக்குப்படி 2,20,000 பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1,000, 40,000 பேர் அன்றாடம் பயணிக்கக்கூடியது. எவ்வாண்டு போட்டுட்டே போலாம். அதிமுக சார்பா அவர் பேசக்கூடியவங்க எல்லாம் இந்த ஒண்ணுமே செய்யாம எப்படி சார் 122,000 பேர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இல்ல, ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லல, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, முறைகேடு செஞ்சிருக்கீங்க, பணம் கொடுத்திருக்கீங்க, மற்ற வேலைகள் செஞ்சிருக்கீங்கன்னு தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. திரிபுரால 30 இடங்களுக்கு தொங்கிட்டு இருக்காங்க, பிஜேபி முறைகேடு பண்ணிடுச்சு அர்த்தமா? நாகாலாந்துல 10 சீட் வராங்க, முறைகேடு பண்ணிருக்காங்க அர்த்தமா? வெற்றி பெற்றுக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். நீங்க பேசின பேச்சிருக்கு பாருங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. தலைவர் தளபதி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க பேட்டி சொன்னாங்க பாருங்க. மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர், நான் பெரிதும் மதிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின பேச்சிருக்கு பாருங்க. அது போல நாம் தமிழர் கட்சி, நீங்க இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா 5% கீழே போயிருக்கு. நான் குறைவாக மதிப்பிடவில்லை. நானும் 5 விழுக்காடு வாக்குகளை பெற்ற கட்சியில் இருந்திருக்கிறேன், எனவே குறைவாக சொல்லல. ஆனால் அடிப்போம், உடைப்போம், இடிப்போம், ஒத்த செருப்பால் அடிப்போம், பணமட்டையில கட்டிச்சு அடிப்போம்,
இப்படியெல்லாம் அரசியல் செய்கிறவர்களுக்கு இந்த மக்கள் அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்க கட்சியில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஓட்டு போடல. அதை தாண்டி அதிமுகவை பொறுத்தவரையில் ஒத்துமையா தானே இருக்கீங்க. நான் இப்ப இதுக்கு முன்னாடி பேசினேன், மதிப்பிற்குரிய பொள்ளாச்சி ஜெயராமன் சொன்னாங்களே, நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம், ஒத்துமையா தான் வந்திருக்கீங்க, பிஜேபியோட தான் இருந்திருக்கீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்கிற ஆதரவு என்பது 21 மாதங்களில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சாதனைகளுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம். எனவே இதெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது. கிட்டத்தட்ட நீங்க தேர்தல் முடிவில் 120,000 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களுக்கு 40,000 பேர் ஏடிஎம் கேக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 120,000 பேர் ஏ அதிமுகவை எதிர்க்கிறாங்க. சபாபதி மோகன், அதுக்குள்ள 120,000 நம்பருக்கு போயிட்டீங்க. சரி, நீங்க உங்க கணிப்பு அடிப்படையில சொல்றீங்க, நான் எடுத்துக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த வெற்றியை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. இது முறைகேடால பெற்ற வெற்றி, பணத்தால பெறப்பட்ட வெற்றி. திரு கே எஸ் தென்னரசு வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியே போகும்போது படநாயகம் வென்றது, ஜனநாயகம் தோற்றது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏன் திரும்ப திரும்ப அந்த இடத்திலேயே நீங்க நிக்கிறீங்க? சபாபதி மோகன் அவர்கள் ஒரு வரலாற்றை திரும்பி பார்த்து உண்மை உணர வேண்டும். 2010 திமுக ஆட்சி நடந்த போது பெண்ணாகர் விளைத்தல் வந்தது. இதே போல வெற்றி 70,000 மேம்பட்ட வாக்கு வாங்கினாங்க திமுக. அடுத்த இடத்துக்கு பாமக வந்தது. மூன்றாம் இடத்திற்கு அதிமுக மட்டுமல்ல டெபாசிட்டையை இழந்தது. இதன் குறைவாக வாக்கு அதிமுக வாங்கியது. அம்மா இருக்கிற போது ஒரே ஆண்டில் ஆட்சிக்கு அதிமுக வருகிறது. அதே பெண்ணகத்தில் 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுகிறது. அப்போ இதை வைத்து எப்படி இடைத்தேர்தல் சொல்வீங்க? அதாவது இது வந்து இதற்காக ஏமாத்து கொண்டு திமுக பேசுங்கனால் அவர்களுக்கு இது வந்து தவறாக தான் போய் முடியும். இன்றைக்கு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று அதிமுகவும் சார்ந்தவர்களும் காரணம். இல்ல, நீங்க சொல்ற அடிப்படையில நான் கேக்குறேன் திரு பொங்கலூர் மணிகண்டன். அமைச்சர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களை பார்த்து நாங்க உங்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகளை மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த வார்த்தைகள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது? நீங்க மாதம் 1,000 ரூபாய் 21 மாதம் 21,000 ரூபாய் இப்ப அது வந்த மாதிரி தான் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு கடுமையாக பேசி நுழைவாகத்தான் நெருக்கடி கொடுத்த நுழைவாகத்தான் இவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க கொடுத்த நெருக்கடியை மீறி அதிமுக இந்த வாக்குகளை பெற்றிருப்பதே மிகப்பெரிய வெற்றிதான். ஏன்னா அதிமுக அடைஞ்சு போச்சு, துண்டா போச்சு, மாறா போச்சுன்னு பேசியவர்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் போடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா இதே பெருந்த இடைத்தேர்தல் ஐயா கலைஞர் இருக்கும் போது அதிமுக சபாபதி இருந்தார். அப்ப இல்ல மணிகண்டன், ஒரே நிமிஷம், நீங்க எதிர்காலத்துக்கு போயிட்டீங்க. இப்ப யாரும் அதிமுக அழிந்து விட்டது, இனி அதிமுக மீண்டு வராதுங்கிற பாயிண்ட்டுக்கே போகல. இன்னும் கூடுதலா போனா அதிமுக நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு அதிமுக தான் எதிர்கட்சி தேவை, எங்களுக்கு பங்காளின்னு பேசுற இடத்துலதான் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க அவங்க சைட்ல இருந்து. நான் என்ன கேக்குறேன், இந்த தோல்விக்கு மறுபடியும் மறுபடியும் பணம் தான் காரணம், முறைகேடு தான் காரணம்னு சொல்றதை கடந்து ஒரு சுய பரிசோதனை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிமுக வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எஞ்சி நிக்குது. சார், கமலேஷன் சார், நீங்க ஒரு தேர்தல் எதிர்காலம் வேறு ஆட்கள தேர்தல்ல திமுக டெபாசிட்ல இருந்து சொந்த கட்சி வாக்கு போட்டு சொந்தமான வாக்கள் சொன்னாங்க, தினகரன் கௌதம் கொடுத்து வெற்றி பெற்று கொடுத்தார்.
ஜனநாயக மண்டலத்தில் திமுக அறிந்து கொடுத்தது மட்டுமல்ல, கடந்த காலத்துல பல்வேறு அதிமுக மறந்தவர்களாகவும் மதுரைக்கிறதாகவும் சொன்னாங்க. அதிமுக வெற்றி பெற்ற கலைஞர்கள் வாக்கு பேச சொல்வார், அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் கொடுத்தாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தினாலே எதிர்கட்சியர் போய் இதே கலைஞர் பேசிட்டார். அப்போ அதை இவர்கள் பேசுகிற போதெல்லாம் பணம் கொடுத்து நியாயமா பண்றது சொன்னா அதிமுக பேசும்போது தவறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமா தெரியும், இங்க வந்து மக்கள் விழிந்திருக்கிற மக்கள் 45,000 பேர் இருப்பாங்க. அவர்களை ஒவ்வொரு நாளும் மக்களை எதிர்கட்சி சந்திக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியை புதுமாதிரியா திமுக கொடுத்தாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க. ஊடகத்துக்கு நண்பர்கள் எல்லாம் நேரடியா போய் படம் பிடிச்ச காட்டினாங்க. படத்தையே பறந்து கூட்டினா மனம் மாறலாம் மாறலாம் இல்ல. அதே ஊடக நண்பர்கள், ஒரே நிமிஷம், அதே ஊடக நண்பர்கள் அதிமுக முகாம்லயும் வந்து கொலுசு கொடுக்கறாங்க, வேட்டி சேலை கொடுக்கறாங்க, சில்வர் பாத்திரம் கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் படம் பிடிச்சு காட்டின செய்திகளும் வந்தது. ரெண்டு தரப்புலயுமே அந்த இது வச்சது. ஓகே, நீங்க அந்த கம்பேரிட்டிவா சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆளுங்கட்சின்னா நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதனால அந்த வெற்றி சாத்தியம் சொல்றீங்க. நான் வரேன் திரு மணிகண்டன், இன்னொரு விருந்தினட்டி நான் கருத்து கேட்டுட்டு வரேன். திரு சபாபதி அவர்கள் குறுக்கிட விரும்புறீங்க, சுருக்கமா நான் திரு சிவப்பிரியன் போகணும். ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி டெபாசிட் ஆக்குது, அது அதிமுக திமுக பெரிய கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அதனால அடுத்த முறை அழிந்து போயிடும்னு நான் சொல்லல. அது ரெண்டு பேருக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். அவங்களும் எதிர்கட்சியா இருந்திருக்காங்க, நாங்களும் எதிர்கட்சியா இருந்திருக்கோம். நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து நீங்க அண்ணன் மணிகண்டன் பேசும்போது இருமாப்பு வேண்டாம். பாருங்க, தலைவர் முதல்வர் பேசும்போது சொன்னாரு, நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் என்று நான் சொல்லவில்லை. தேர்தல் பிரச்சாரத்துல நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. இன்னமும் செய்து முடிக்க வேண்டியது எஞ்சியது இருக்கிறது. அந்த 15 விழுக்காட்டையும் விரைவில் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு, அதுதான் பெருந்தன்மை. ஆனா நீங்க பேசுற பேச்சிருக்கு பாருங்க, முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பேசுற பேச்சிருக்கு பாருங்க, அதுதான் இருமாப்பும், பேசினாருன்னு சொல்லி அவர் பேசினாருன்னா ஆனா அவர் எதுக்கு பேசினாரு? மக்களை வந்து பட்டியல அடைச்சு வச்சிருக்கிறாங்க, மக்களை எதுக்கு இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான அதை பேசுறாரு. அந்த குற்றச்சாட்டு இந்த கணத்துல இல்லாம இருந்ததா? காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, காலையில இருந்து பட்டியல அடைச்சு வச்சுட்டா 120,000 பேர் எப்படி சார் ஓட்டு போடுவான்? 120,000 பேர் ஓட்டு போட போறா சாயங்காலத்துக்குள்ள நீங்க எண்ணி சொல்ல போறீங்க? பட்டியல் அரைச்சிருந்தா எப்படி ஓட்டு போடுவாங்க? அடைப்பட்டுக்கிறதா போடுவாங்களா? ஆத்திரப்பட மாட்டாங்களா? வெளியில வந்து எழுத்து ஓட்டு போட மாட்டாங்களா? என்ன பட்டியல் அரைச்சு வச்சிருந்தாங்க? இது எல்லாருக்கும் இந்த எரிச்சல் வருது, எல்லாருக்கும் திமுக ஜெயிக்கிறதுனால எல்லாருக்கும் எரிச்சல் ஆத்திரம். உங்களுக்கு அதை விட அவங்களும் போய் ஆதரிக்கிறது, 5,000 ஓட்டு வாங்கணும்னு ஆதரிக்கிறது. நீங்க பட்டியல் அரசிருந்தா எப்படி சார் 120,000 பேர் ஓட்டு போடுவான்? நீங்க பாருங்க, 6:30 நீங்க 80,000 பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க? அவரால கருத்து சொல்லாதீங்க, அடைச்சு வச்சிருந்தா நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க சொல்லிருக்கணும். முதலமைச்சர் இன்றைக்கு கூட எடப்பாடியை 4 பேசினாரு. அம்மா வந்து குட்டி கதைகள் சொல்லும் போது குட்டி குட்டி கதையை பேசி சொன்னாரு. அரசு இல்ல, வித்தியாசப்படுத்தி பேசுறாங்க.